சுத்த மூச்சலைகள் அனைத்தும் வீணாகாது என்று மேகங்களில் கலந்து அந்த மேக நீருடன் மழையுடன் கலக்கப்படும் போது அதிலிருந்து இந்த நாட்டில் வரும் சீமியின் உணர்வை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாகும். மனிதன் வேதனையும் வெறுப்பும் அதே சமயத்தில் விஷப்புகைகள் ஊட்டும் போது மேகங்களில் கலந்து விஷத்தன்மையான மலைகள் பெய்ந்து ஆக மனிதன் இட்ட வேதனை உணர்வுகள் மேகங்களில் கடந்து கொண்ட பின் அந்த உணர்வுகள் பயிரினங்களில் படப்படும் போது பல மழை காலங்களில்தான் பல விஷத்தன்மையான செடிகளை கொன்று திங்கும் நிலைகள் வளர்கின்றன. இப்போ நாம் எடுத்த அந்த உணர்வுகள் மழை நீருடன் கலந்து இந்த பூமியில் படரப்படும்போது நல்ல அணுக்களாக உருவாகி அதன் மலங்கள் தாவர இனங்களை செழித்திடும் அருட்சக்தியாக வளர இது உதவும். ஆகினால் நாம் அனைவரும் மகரிஷிகளின் அருவட்டத்தில் வாழ்வோம், பேரானந்தம் பெறுவோம், பேரின்பத்தை பெறுவோம், அனைவரும் பேரானந்தம் பெறச் செய்வோம். ஆக நமக்கும் இங்கே மனதை நாம் ஒன்றாக்குவோம், பேரன்பை பெருக்குவோம் என்ற இந்த உணர்வுடன், அதாவது ராமாயணத்தில் சாதாரணமான காவியம் அல்ல, ஆக இதை மனது என்பது மனதை மணலை என்று மாற்றிவிட்டார்கள். ஆகவே அன்றைய வாழ்க்கையில் எழுத்து வடிவு வேறு, அதை பின்வருவோர் தவறின் பாதையில் அழைத்துவிட்டனர். நமது குருநாதர் தெளிவாக்கினார், மனதை ஒன்றாக்கினால் பேரன்பு அங்கே பெறும். நமது வாழ்க்கையில் எல்லோருடைய நிலையில் மனதை ஒன்றாக்கப்படும் பேரின்ப பெறுவாள் என்றும் எங்கும் பிறவியில்லா நிலைகளும் நாம் அடைய முடிகின்றது.